ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் உள்ள ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை மறந்து போச்சுன்னா அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, லாகின் பாஸ்வேர்டு வேறு, ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வேறு. ஸோ லாகின் பாஸ்வேர்டு இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த லாகின் பாஸ்வேர்டு போட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யோனோ எஸ்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவை. அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு போட்டவங்க மறந்து போச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. போடாதவங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யோனோ எஸ்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா அதில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சின்னு கொடுத்து இதில் நிறைய பின் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் மேனேஜிங் பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ மேனேஜ் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் நமக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்குட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க, அது நமக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டே தெரியல, கொஸ்டின் ஆன்சர் ஞாபகம் இருக்காது. ஸோ அதில் ஆர்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, அதில் ஒரு நம்ம ஏடிஎம் கார்டில் பின்னாடி இருக்கிற நம்பரை கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது ஒரு பின் நம்பர் போடுங்களா, அந்த பின் நம்பரை நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சமிட் கொடுத்துக்கோங்க. சமிட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆகி வந்திருக்கு. ஸோ இதில் கீழே என்டர் யுவர் நியூ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண முன்னாடி ஒரு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதே சேம் பாஸ்வேர்டை நீங்கள் இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டாக கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதில் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் வேறு மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, லாகின் பாஸ்வேர்டு வேறு மாதிரி இருக்கணும். ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு கேப்ஸ் லாக் இருக்கணும். ஸோ மொத்தம் 8 டிஜிட்டலாக இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ என்டர் யுவர் நியூ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீ என்டர் யுவர் நியூ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு மறுபடியும் நீங்கள் கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் என்ட்ரி பண்ணால் தான் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கன்ஃபார்மை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் கொடுத்துருக்க ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் ஓடிபி, அதை எடுத்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த பாஸ்வேர்டை எடுத்து நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே சமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சமிட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சமிட் ஆப்ஷனை கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேயில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு சேஞ்சுடு, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சுடு யுவர் இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, யூ வில் நவ் பீன் லாக்ட் அவுட், ஸோ கோ டு லாகின். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இந்த மாதிரி யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எனி டைம் வேணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது தமிழ்கிங். தேங்க்யூ.